வணக்கம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி இறைவதி இந்த நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி மீனராசி நேயர்களே, எல்லாம் வல்ல சதாசிவமூர்த்தி மனோன்மணி தாயாரோட பேரலாலும் அருளாசியினாலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மீனராசி நேயர்களை வாழ்த்துகிறேன். இந்த விகாரி ஆண்டுக்கான மீனராசி பலாபலன். இந்த ஆண்டு துவக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கடந்த ஆண்டில் 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இந்த சித்திரை மாதம் ஆண்டு துவக்கத்திலே அதிசாரத்தில் 10ஆம் இடத்துல ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சஞ்சார கிரகங்களான சனி கேது இவங்களோடு கூடியிருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு பேச்சு காலத்தில் 4ஆம் இடத்துல காலச்சக்கர வரிசையில் 12ஆம் இடம் வரிஸ்தானத்துக்கு உரிய ராசியாக உங்களுக்கு வருது. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் எல்லாருமே ஆடம்பர செலவுகள், ஆடை ஆபரண பிரியர்கள், அணிகலன் பிரியர்கள், நகைக்கும் உடைக்கும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக தான் இருப்பீங்க. குணாதிசயம் கொண்டவங்க. உங்களுக்கு இந்த ஆண்டில் வைகாசி வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பொருளாதார சிக்கலும் தேக்கமும் மந்தமும் இருந்துட்டுருக்கும். வைகாசிக்கு மேலே மீண்டும் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்து ஐப்பசி மாதம் முடிய வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துலேயே குரு இருக்கிறாரு. பிரகஸ்பதியான குரு பகவான் பிரபுஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிகபட்சமான பொருளாதார முன்னேற்றம், திடீர் பண வரவுகள், அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இந்த ஆண்டு கைக்கு வந்து சேரும். புதிய இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, மண்மனை வீடுகள் கட்டக்கூடிய அமைப்பு, வாகன அபிவிருத்தி, பழைய வண்டி வச்சுருக்கிறவங்கெல்லாம் அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிக்கலாம். புதுசாக வீடு கட்டலான்னு நினைக்கிறவங்களும் கட்டிக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சுப விரய செலவுகள் இந்த ஆண்டில் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் அந்த விரய செலவுகளை வந்து நீங்கள் சுப செலவாக பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா கையில் காசு தங்காமல் விரயமாகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா விரய செலவு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாமே அதை சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கான அறிவை செலுத்தணும். அப்போ மண்மனைகள் கூட நீங்கள் தாராளமாக அமைச்சிக்கலாம். ஏன்னா 9ல் குரு இருக்கிறது வந்து பெரிய விஷயம் அல்லவா. அதனால் ராஜயோகம், இந்த ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த குரு பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுட்டே இருக்குது. 9ஆம் இட குரு உங்கள் ராசிநாதனே குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த ஆண்டில் உங்களுக்கு மிக சிறப்பான பலாபலன்களை கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். உடலில் இருந்து வந்த வியாதிகள் எல்லாம் நீங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தெம்பும் உற்சாகமும் நிறைந்த ஆண்டாக இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்குங்க. மாணவர்களுக்கு அபரீத தேர்ச்சி, எதிர்பார்த்ததை விட அதிகபட்சமான மதிப்பெண்களை வாங்கி நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கும் அமோகமான வெற்றியை கொடுக்கும். கலைஞர்களுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை அதிகம் கொடுத்து உங்கள் கலைத்துறையில் பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. இந்த விகாரி ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆண்டாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிக்கங்க. குரு பகவானே சீரடி ஸ்ரீ சாய்பாபாவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நன்றி.